வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பராக எரிய கூட பல்ப் ஒன்று செஞ்சோம். அந்த பல்பை நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நாம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிட்டோம். இந்த கண்ணாடி பாட்டிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க காற்று வெளியே போகாது, வெளியில் இருக்க காற்று உள்ளே போகாது. அதுக்கப்புறம் இந்த போல்ட் உள்ளே போகிற அளவுக்கு இந்த இடத்துல ரெண்டு ஓட்டைகளை போட்டுக்கிட்டோம். இந்த போல்ட் இந்த ஓட்டைக்குள்ள போற அளவுக்கு தேவையான அளவு ஓட்டை போட்டோம். அடுத்ததா இந்த போல்ட்ல இந்த மாதிரி நட்டு எடுத்துட்டு கரெக்டா ஒரு மேல இருந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து நிக்கிற மாதிரி ரெண்டு போல்ட்லயும் நாங்க மாட்டிக்கிட்டோம். அடுத்ததா இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் எடுத்துட்டு இந்த பகுதியில ஒரு ரெண்டு லேயர் வர அளவுக்கு சுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த போல்ட்டை நாங்க போட்டு வச்சிருந்த ஓட்டைக்குள்ள இந்த நட்டு அளவுக்கு விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போட்டு வச்சிருந்த ஓட்டை வழியோடு காற்று உள்ளே போகாத அளவுக்கு ரெண்டு பக்கமும் எம்சியில் வச்சு நல்லா ஒட்டிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சியில் நல்லா சூப்பராக காஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு நட்டை எடுத்துகிட்டு ஒரு 6 மரம் அளவுக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நட்டை எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி மாட்டின நட்டிலேருந்து ஒரு 1 mm கேப் இருக்க அளவுக்கு இதை மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெட் பென்சிலில் இருக்க 0.5 mm அளவு கொண்ட லெட்டை நாங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த லெட்டை இந்த ரெண்டு நட்டுக்கும் இடையில வச்சு டைட்டாக செட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. அதுக்காக நாங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணோம். அது என்னன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு மெழுகுத்திரி எடுத்துகிட்டு நாம ரெடி பண்ண மூடியோட பின்புறத்தில் இந்த இடத்துல இது நிற்கிற மாதிரி செட் பண்ணோம். இப்போ அடுத்ததாக இந்த மெழுகுத்திரியை நாங்கள் பற்ற வச்சுட்டு இந்த பாட்டிலை அது மேலே தலைகீழாக வச்சு மூடிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுத்திரி கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அணைஞ்சிட்டு தீ எரியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவை. உள்ளே இருந்த ஆக்சிஜன் வச்சு இவ்வளோ நேரம் எரிஞ்சுது. இப்போ உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் காலியானதுனால அதால் எரிய முடியல. வெளியில இருந்த ஆக்சிஜன் உள்ளே போக முடியாது. ஏன்னா நம்ம அது போகக்கூடிய எல்லா பாதையும் அடைச்சி வச்சுட்டோம். இது மூலமாக உள்ள ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாயிட்டு இப்போ நமக்கு பல்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம 12 volt DC சப்ளை கொடுத்து இதோட அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் பேட்டரியில் இருக்க மைனஸ் எடுத்து டேரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் எடுத்து என்னோட கையில் வச்சிருக்கேன். இப்போ இதில் வைக்கும்போது லைட் எவ்வளோ பிரகாசமாக எரியுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி பல சோதனைகளை கடந்து தான் இந்த மாதிரி நீண்ட நாள் உழைக்கக்கூடிய பல்பு நம்ம கையில் கிடச்சிருக்குது. இப்போ ஆனால் நமக்கு எல்இடி பல்புகளும் வந்திருக்கலாம். ஆனால் இந்த பல்ப் உருவானது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெவல்யூஷனாக இருந்துச்சு. இப்போ இந்த லைட்லையும் சரி நாம ரெடி பண்ண இந்த லைட்லையும் சரி ரெண்டுலேயுமே ரொம்ப முக்கியமான உள்ள ஆக்சிஜன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதுக்காக தான் நம்ம மேற்கொண்ட செயல் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மெழுகுத்துல வச்சு எரிய வச்சது. ஏன்னா தீ எரியதுக்கு ஆக்சிஜன் தேவை, உள்ள இருக்க ஆக்சிஜன் காலியாகிற வரைக்கும் உள்ள தீ எரிஞ்சுது. அப்படி தீ எரியதுக்கு எப்படி ஆக்சிஜன் தேவை அதே மாதிரி தான் நம்ம உயிர் வாழறதுக்கும் ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். முக்கிய பங்கு இருக்குது. இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. அதனால தான் இந்த சமநிலை மெயின்டைன் ஆகுறதுல மரத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது. அதனால வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பாக வளருங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் மரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் மாடி தோட்டம் அமைத்து நாம் அனைவரும் பயன்பெறுவோம்.